கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். நாள் மே 30 2024 வியாழக்கிழமை, குரோதி வருடம், வைகாசி மாதம், 17 அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, சப்தமி திதி தேய்பிறை, கடகராசி அல்லது கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் எடுத்து தலைக்கு தடவிட்டு போனீங்கன்னா டென்ஷன் குறையும் பேசிக்கலாம். இன்னொன்று அவசியம் இல்லாமல், அதாவது டீஹைட்ரேஷன், தண்ணி குடிக்காதனால வரக்கூடிய தலைவலி, அதுதான் இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. இன்னொன்று, இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாய் இன்றைய நாள் ரேவதி நட்சத்திரம் 4 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ராகு 21 இருக்கு. ஸோ ராகுவை செவ்வாய் கடந்தெடுத்து பட் ஸ்டில் நட்சத்திரம் ஒன்று தான். அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, திமையான விஷயங்கள் என்னன்னு பார்க்கணும். இப்போ மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நண்பர்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய டாக்குமெண்ட்டு, நண்பர்கள்கிட்டருந்து வாங்கக்கூடிய அக்ரிமெண்ட்டு, சைன் பண்ணக்கூடிய விஷயங்களில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் கைக்கு வரும். முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டு முடிச்சதுக்கப்புறம் வரக்கூடிய டாக்குமெண்ட்டு, பாண்டு, எழுத்து, இதிலெல்லாம் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து அதுக்கப்புறம் சரியாகும். பெரிய ஒரு நெகட்டிவான ஜோன் கிடையாது, நல்லா இருக்குது. ஆனாலும் இன்றைய நாள் நல்ல ஒரு பொருளாதார ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மாறுச்சினர் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டு, வேலை சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணம், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒன்று ஓடி அதுக்கப்புறம் சால்வ் ஆகும். ஒன்று. ரெண்டாவது, வரக்கூடிய ஆர்டர், வரக்கூடிய ஆஃபர் நம்ம கேட்டதுக்கும் வந்ததுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சண்டை போட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இன்னொன்று, ஃப்ரெண்டு, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு இல்லைனா ஒரு கலீக், அவர்கள் மூலியமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து சால்வ் ஆகும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா அதாவது பிரயாணம் சம்மந்தப்பட்டது, ட்ராவல் சம்மந்தப்பட்டது, பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, வீசா சம்மந்தப்பட்ட இடங்களில் போய் இல்லைனா அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டிய நிர்பந்தம். அங்கே போய் ஒரு சண்டை போட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும். ஆனால் முடிஞ்சிடும், ஒரு கான்ட்ரவர்சி நடந்து அதுக்கப்புறம் செட் ஆகும். வீட்டில் பெரியவங்ககிட்ட பேசும்பொழுது கான்ட்ரவர்சி வரும், மெயினாக அப்பா கிட்டே பேசும்பொழுது ஒரு கான்ட்ரவர்சி வரும், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய இன்ட்யூஷனில் ஒரு கான்ட்ரவர்சி வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகும். இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாகவே கிரக சஞ்சாரங்கள் இருக்கும் பொழுது நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மறைவான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பி சகோதரிடையே சின்ன சின்ன சிக்கல்கள், வாக்குவாதங்கள், அதேமாதிரி தேவையற்ற நட்பு, தேவையற்ற ஒரு நபர், ஒரு நண்பர் மூலமாகவும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் கிரே நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்தர காரகன்னு சொல்லுவோம், 7 ஸோ 7 அந்த பாவகாதிபதி எங்கே போயினா 8 நிற்கிறார். இப்போ 7-8 கூடிய பாவகங்கள் செயல்படும் பொழுது இன்றைய நாள் வாழ்க்கை துணையின் மூலியமாக டென்ஷன், ப்ரெஷர், வாழ்க்கை துணைக்கு டென்ஷன், வாழ்க்கை துணைக்கு வர வேண்டிய பணம், சண்டை போட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிற மாதிரி வரும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் பச்சை நிறம். கன்னி
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு மருத்து மாத்திரைகளால் ஒரு டென்ஷன் ப்ரெஷர், அடக்குத்தன்மை, அதாவது வாழ்க்கை துணை வந்து அடக்கிற மாதிரி சொல்லுது, வாழ்க்கை துணை மேலே டவுட் படுற மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும், ரொம்ப காரமான விஷயங்கள் சாப்பிடாமல் இருப்பது நன்று. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அவிட்ட நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. ரெண்டு ராகு செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து புதனுடைய சாரத்தில் உட்காந்துருக்கிறது. குழந்தைகளை சண்டை போட்டு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி வரும். குழந்தைகளுக்காக இல்லை குழந்தைகளை புரிய வைக்கிற நிலைமைகளில் ஒரு சில விஷயம், ஆனால் குழந்தைகள் நம்ம எதிர்த்து நடக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நம்முடைய எண்ணம் நமக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான சொத்து, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ரொம்ப சண்டை போட்டு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நல்லபடியாக முடியும், தைரியமாக இருக்கலாம். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அந்த விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நாலாம் இடம்னா சுகஸ்தானம், சுகஸ்தானம்னா வீடு. ஸோ வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சண்டை போட்டு தான் ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் நல்லபடியாக முடியும், பயப்பட வேண்டியதில்லை. வீடு மேலே கட்டுறது, இதெல்லாம் வந்து விஸ்தீரணம் பண்ணுறது, இது எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியார் நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மூன்றாம் இடம்னா உபஜயஸ்தானம், நண்பர், இளைய சகோதரன் சகோதரிகள், நட்பு வட்டாரம், தொலை தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதில் நாலாம் இடத்துல ராகு செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் ஓடுறதுங்கிறது தொலை தொடர்பு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட லைசன்ஸு, எழுத்து, டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட்டு, வீட்டு அக்ரிமெண்ட்டு, அது எல்லாத்துலேயுமே பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். இல்லைன்னா நிறைய இடங்கள் இந்த முக்கியமான கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை வந்து அது மாற்றுற மாதிரியும் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரெண்டாம் இடம்னா குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானத்தக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் போய் புதனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார், ராகுவும் சேர்ந்துருக்கார். ஸோ வாழ்க்கை துணைக்கு ஒரு சில விஷயங்கள் திட்டி தான் புரிய வைக்க வேண்டிய நிலைமை. வாழ்க்கை துணையுடைய உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளை வேற ஒரு சிகிச்சை கொடுத்து தான் சால்வ் பண்ண மாதிரி வரும். பணம் வர வேண்டியது இருக்கும், கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, அதனால் சண்டை போட்டு ஃபோனில் மிரட்டி தான் நீங்கள் வாங்க வர நிலைமை வந்து சேரும்னு சொல்லலாம். பேச்சில் கவனம் தேவை. அனவசியமாக குடும்பத்தில் நிறையா சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு இரண்டாம் இடம்னா உபஜய ஸ்தானம், அது லக்னத்துக்குரிய பாவகம் போய் ரெண்டாம் இடத்துல புதனுடைய சாரத்தில் ராகு செவ்வாய் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது. இன்னொன்று சனியுடைய வீடு, சண்டை சச்சரவு டென்ஷன் ப்ரெஷர் இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர வேண்டிய நிலைமை வரும். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா இந்த சண்டையினால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், ஒரு கம்பல்ஷன்னால் ஒரு நல்ல விஷயம், ஒரு காம்ப்ரமைஸ்னால் ஒரு நல்ல விஷயம், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான நாள். கோபதாபங்களை கொஞ்சம் குறைச்சி பேசுறது நல்லது. எந்த டாக்குமெண்ட்டு, எந்த ப்ரூஃபு, எந்த எழுத்து, எந்த ஒரு லெட்டர் பற்றியும் இன்று நாள் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளை கடுமையாக உபயோகிக்கிற மாதிரி வரும். பட் ஸ்டில் தட் இஸ் குட் ஃபார் யூ. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பிராப்தம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம், அந்த பனிரெண்டாம் இடத்துல பொதுவாகவே இந்த ஒரு நாளில் அந்த அவிட்ட நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு. அந்த அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய பாவ காரகத்துவம் போய் புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் லக்னத்துக்கு கனெக்ட் ஆகுது. தேவையில்லாத மெடிசின், ப்ரெஷரு, டென்ஷனு, கடன் இதை மாதிரி விஷயங்களில் பிரச்சனை. சில இடங்களில் பிரயாணங்கள் செய்ய வேண்டிய நிர்பந்தம், பிரயாணங்கள் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறது, பிரயாணத்துலேயே பிரச்சனை வர்றது, தூக்கமின்மை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்த கவனமாக இருக்கணும். தலை வலி வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணும், சிம்பிளாக தைலம் தடவிட்டு படுத்துவங்க, நல்லாயிருப்பீங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருப்பீங்க. இன்ற நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சுமி நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், த்ரோணகுண் மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற
தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாதப்பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.